ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேப்பர் ஷேட். ஐ எம் குருதர்ஷினி. நீங்கள் உங்களோட லவ்ட் ஒன்ஸை வந்து செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணும், அது கிஃப்ட்லாம் அல்டிமேட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் லோ காஸ்ட்டாகவும் இருக்கணும்னு வச்சிங்கன்னா, டக்கு நம்ம பேப்பர் ஷேட் ஹேண்ட்மேட் குரூப்ஸை ஜாயின் பண்ணி உங்கள் கிஃப்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி ஃபோம் கிளே இல்லை சாஃப்ட் கிளே எப்படி வேணால் சொல்லலாம், இதை வச்சு ஒரு ஆட் ட்ரை கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அதை வாங்கினதை காமிச்சிருந்தேன், அதுக்கு நீங்கள் ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஃபோம் கிளேயோட கன்சிஸ்டன்சி நிஜமாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம சேனல் நிறைய கிளே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், ஐகார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதை வச்சு ஒரு ஆட் ட்ரை கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரோஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த கிளேவை வைத்தீங்கன்னா லைக் ஒரு பெட்டல் மாதிரி வந்து வரும். அதை அப்படி நீங்கள் நார்மலாக கீழே வச்சுருங்க. இந்த ஃபோம் கிளே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வெளியில் வச்சு அது ஆட் ட்ரை ஆகிடும், அண்ட் நீங்கள் ஏதாவது கவரில் செக்யூர் பண்ணிங்கன்னா அது வந்து அது எப்படி இருந்ததோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு க்ளூவும் யூஸ் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். டைரெக்டாக ஃபோம் கிளே எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் பெட்டல்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒட்டிடுங்க. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே காஞ்சு போய் ரப்பர் மாதிரி ஆகிடும், சூப்பராக ஸ்பாஞ்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸை வச்சு லைட்டாக வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள், அண்ட் லீவ்ஸ் ரெடி பண்ணி கீழே மேலே ஒட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் ரோஸ் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, நிறையா பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ க்ரீனையும் ரெட்டியும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ப்ரௌன் கலர் வரும், அதை வச்சு லைட்டாக அதுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துக்கிட்டேன், குட்டி ஸ்டெம் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளே எடுத்து அதில் நான் ஹார்ட் ஷேப் பண்ணேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஹார்ட் ஷேப் பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஹார்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நார்மலாகவே தயாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி இது நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணது. ஸோ லவ் யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நீங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்து என்ன ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரீக்ரியேட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை மெயில் ஐடி வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்கள் ரீக்ரியேஷன்ஸை நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு க்யூட்டான ஹார்ட் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் இன்னும் பவுன்சியாக அழகாக மாறிடும். ஸோ ஆட் ட்ரை பண்ணிடுங்க. இப்போது ஒரு ரோஸும் ஹார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ரேஸியாக அதான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டர்பில்லர் ட்ரை பண்ணேன். ஸோ சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை வச்சு நீங்கள் சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்யூட்டான கேட்டர்பில்லர் வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி மொத்த கிளேவும் ரோல் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பால்ஸை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ரவுண்டு பண்ணிக்கோங்க. சைஸ் வாரியாக வந்து நீங்கள் அழகாக ஒவ்வொரு பால்ஸையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன மாதிரி இன்னும் நிறையா க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் க்ளூவே அப்ளை பண்ண வேணாம், வித்தவுட் க்ளூ வந்து இது டக்குன்னு ரெடி ஆயிரும். எனக்கு இந்த கிளேல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லைக் இது வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படி ஸ்பாஞ்சி ஆகிடுது, இது நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அதோடய ஷேப்பை வந்து அது அப்படியே பெர்மனெண்ட்டாக வச்சுக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஆட் ட்ரையாக விட்டுறணும். நீங்கள் எதே கவர்லையோ இல்லை ஏதோ பாக்ஸில் போட்டு செக்யூர் பண்ணிங்கன்னா இது வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது பெர்மனெண்ட்டாக அதோடய டிசைன் வந்து இல்லை அதோடய போஸ்டர் அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஐஸ்க்கு வந்து ஒரு பென் வச்சு ரெண்டு சைடும் நான் ஹோல் போட்டுட்டு நம்ம ப்ரௌன் கலர் பண்ணி வச்சோம்ல, ஸோ பிளாக் கலர் என்கிட்ட இல்லை. நீங்கள் பிளாக் கலருக்கு இல்லை ஸ்கெட்சு ஏதாவது வச்சு டாட் கூட வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக வந்து அந்த ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு ஆன்டனா மாதிரி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு ரியல் கேட்டர்பில்லர் மாதிரியே இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் இதெல்லாம் வச்சு விளையாண்டா ரொம்ப க்ரேஸியாகவும் இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மூணு எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இது நீங்கள் மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது காய விடுங்க, அப்போ தான் வந்து அதோட அந்த எப்படி சொல்கிறது அந்த டிசைன் வந்து அதில் அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்கும், இல்லை நம்ம செஞ்சது வந்து இதுவாகிடும். ஸோ பார்த்திங்கன்னா கேட்டப் அழகாக இருக்குது, என்னோடய கிராஸ் மேட்டுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்குது. இந்த ஹார்ட்டாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், கேட்டப்பில்லராக இருக்கட்டும், மூணுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம ஆக்சுவலி சாக் பெயிண்ட்டில் வந்து ஒரு காஃபி மக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம மேலே ஐகார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நான் மணி பிளான்ட் வளர்த்துட்ருக்கேன். ஸோ அது மேலே இது வைக்கும்போது அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அந்த ரோஸும் சரி கேட்டப்பில்லரும் சரி ரொம்பவே ரியலாக இருந்தது. லைக் ஏதோ அதில் நிஜமாலே ஒரு குட்டி கேட்டப்பில்லர் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்க முடியும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேப்பர் ஷேட் சேனலும் அவ்வளோயே. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம பேப்பர் ஷேட் கேர்ள்ஸ் சேனலில் நிறையா வ்ளாக்ஸ் சேலஞ்சஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.